ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு எப்போவுமே ஒரு விதமான சோகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் ரொம்ப நொந்துக்கிட்டு இருந்தார். நாளடைவில் அவருடைய சோகம் அவரை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தினம் தினம் அவரை செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை சரியாக அவரால் செய்ய முடியல. எப்போவுமே அதே யோசனை, ஏதாவது ஒரு சோகத்தில் மூழ்கி கிடந்தார். இப்படி இருக்கும்போது அவரோட ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே அவரை மீட் பண்ண போகிறாங்க. இந்த மனிதருமே அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவரை மீட் பண்ணி, ஐயா எனக்குள்ளார ஒரு விதமான சோகம் இருந்துக்கிட்டே இருக்குது, மற்ற எல்லா மக்களையும் பார்க்குறேன், எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கஷ்டம் வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னா அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் வேறு ஒரு கஷ்டம் வந்துடுது. இப்படி கண்டினியூஸாக என் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் எப்போவுமே நான் சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுட்டேன். என் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதிலிருந்து எப்படி ஐயா நான் விரிவுபடுறது? நானும் ஒவ்வொரு கஷ்டங்களாக நான் தீர்த்துக்கிட்டே வரேன், ஆனாலுமே இந்த கஷ்டங்கள் நீங்கிறதா இல்லை, புதுசு புதுசாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க மேலே எனக்கு என்ன அறியாமலே ஒரு விதமான பொறாமை வருது. மற்றவங்ககிட்ட என்னால் சரியாக பேச முடியல, மற்றவங்ககிட்ட சரியாக பழக முடியல. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க அந்த ஜென் குருக்கிட்ட அந்த மனிதர் கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிற இந்த ஜென் குரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ உனக்கு என்ன, மற்றவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அப்படி தானே? ஆமாங்க ஐயா, அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதுக்கு ஜென் குரு சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். அது என்னென்னா, இந்த ஊரில் பலவிதமான மக்கள் இருக்காங்க, நீ என்ன பண்ணு, இந்த ஊரிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான மனிதர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவருடைய ஷூவை வாங்கிட்டு வா. அதாவது அவர் போட்டிருக்கிற காலில் போட்டிருக்கிற ஒரு காலணியை வாங்கிட்டு வா. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இவர் சொன்னது வித்தியாசமாக இருக்குது. இவர் என்ன நம்பிக்கையில் போகிறாருன்னா, இப்போ ஒரு மனிதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காருன்னா அவருடைய எல்லா மகிழ்ச்சியுமே அவருடைய காலணியில் தான் சேரும் போல். நாம் அவருடைய காலணியை வாங்கிட்டு வந்தோம்னா நாமளுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு புத்துணர்ச்சியோட அந்த ஊரில் தேட ஆரம்பிச்சிட்டார். இப்போ அப்படியே அவர் தேடிக்கிட்டே ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருக்காரு. அந்த தெரு ரொம்ப பிஸியாக இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து விதவிதமான பூக்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோட எல்லா கஸ்டமர்ஸையும் கவனிக்கிறாங்க. அந்த பூக்கள் இருக்கிற அந்த இடத்துல அந்த அம்மா நிற்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த மனிதர் முடிவுக்கு வந்துட்டார், சரி இந்த அம்மா தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க போல், நாம் இவங்ககிட்ட போயிட்டு ஒரு காலணியாக வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் எப்போவுமே ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுடைய ஒரு காலணி எனக்கு கொடுத்து உதவுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நானுமே என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குப்பா, ஆனால் என்னென்னா நான் இங்கே வந்து நான் சிரிக்கிறதுனால நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, எனக்குள்ளார பலவிதமான சோகங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அவருடைய மருத்துவ செலவுக்கு சரியாக பணம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த தினம் தினம் அந்த பூக்கள் விற்று அதில் வர காசை வச்சு தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மருத்துவ செலவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே என் மனசுக்குள்ளார் எப்போவுமே அந்த சோகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குப்பா, அதனால் நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ஆனால் நான் வந்து மகிழ்ச்சியான பர்சன் இல்லை, நீ வேறு யார்கிட்டயாவது கேட்டுப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு நபர் ரொம்ப மகிழ்ச்சியாக புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்காரு. அவர் வாசிக்கிற அந்த இசையை கேட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே மெய் மறந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட முகத்துலையுமே ஒரு விதமான ஆனந்தம் தெரியுது. அந்த வாசிக்கிறவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாசிக்கிட்டு இருக்காரு.
இதை பார்த்த உடனே சரி இந்த மனிதர் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் போய், ஐயா உங்களை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, உங்களோட இசை வழியாக உங்களோட மகிழ்ச்சி ரொம்ப பெரும் வெள்ளம் போல் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா, நீங்கள் போட்டிருக்கிற காலணியில் ஒன்று கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா நானுமே என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழுவேன், இது வந்து எனக்கு ஒரு ஜென் குரு சொல்லி அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலணியாக கேட்குறாரு. அதுக்கு அந்த இசை மீட்டிக்கிட்டு இருந்தார்ல அந்த மனிதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் வந்து என்னுடைய இசை வழியாக எல்லாரையும் மகிழ்விச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்காக நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாதுப்பா, எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் போய் தங்கிட்டாங்க, அவங்கள எப்பயாவது தான் பார்க்க முடியுது, அந்த ஏக்கம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு விதமான சோகமாகவே என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதனால் நான் ஒன்றும் அவ்வளோ மகிழ்ச்சியான மனிதர்லாம் கிடையாது, நீ வேறு யார்ட்டா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருமே ஒரு ஏமாற்றத்தோடு இவர் அனுப்பி விட்டுறாரு. இந்த மனிதர் மனம் சலிக்காமல் அடுத்து ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து ஒரு தச்சை வேலை செய்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த மனிதருமே, இல்லைப்பா நான் வேலை செய்யும்போது எனக்கு கையெல்லாம் அடிபட்டுருச்சு, அதனால் இதை நினச்சி நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா கை அடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் வேலை செய்ய முடியாது, அந்த வேதனையில் தான் நான் வெளியில் வரலை, அதனால் நான்லாம் மகிழ்ச்சியாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அடுத்து இந்த பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாரு. அவருமே இல்லைங்க நான் மகிழ்ச்சியெல்லாம் இல்லை, எனக்குமே பல கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இப்படியே இவர் பல தொழில்கள் செய்கிற பல மனிதர்களை போய் மீட் பண்ணிட்டாரு. எல்லாருக்கிட்டையுமே இதே கேள்வியை கேட்டுட்டாரு. ஆனால் யாருமே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. எல்லாருக்குள்ளாருமே அவங்க ஆள் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடைசியாக ஜென் குருக்கிட்டே வராரு. வந்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊரில் இருக்கிற பல மனிதர்களை நான் மீட் பண்ணிட்டேன், எல்லாருக்கிட்டையுமே நான் நீங்கள் சொன்ன கேள்வியை கேட்டேன், ஆனால் என்னென்னா புறத்தோட்டத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்களுக்குள்ளார பல விதமான சோகங்கள் ஒளிஞ்சு கிடக்கு, அதனால் நீங்கள் கொடுத்த அந்த வேலையை என்னால் செய்ய முடியலை, இந்த ஊரிலேயே மகிழ்ச்சியான மனிதர் யார் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் நான் போய் அவங்கக்கிட்ட அந்த ஒரு காலணியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா உன்னை நான் அனுப்பிவிட்டது இந்த விஷயத்தை நீ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம், அது என்னென்னா இந்த ஊரில் பல விதமான மனிதர்கள் மகிழ்ச்சியாக தெரிஞ்சால் கூட எல்லாருக்குள்ளாருமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், இதை முதல்ல நீ மனசுக்குள்ளார தெளிவாக புரிஞ்சிக்க, நீ வந்து மேலோட்டமாக ஒரு மனிதரை பார்த்துட்டு அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, எல்லாருக்குள்ளாருமே ஒரு விதமான கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், கஷ்டம் இல்லாத இந்த சோகம் இல்லாத மனிதர்கள் நீ பார்க்கவே முடியாது, அதனால் நீ வந்து இந்த மகிழ்ச்சியை மற்றவங்களோட காலநிலை தேடாத உனக்குள்ளே தேடாருமே, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதுலேயுமே ஒரு சில நன்மைகள் இருக்கும், அந்த பாசிட்டிவ் சைடை மட்டும் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சமாக திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்து அனுப்பி விடுறாரு. அன்னையிலிருந்து அந்த மனிதர் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் மேலோட்டமாக பல பேரை பார்க்குறோம், பார்க்கும்போது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணும், அது இந்த காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்களுடைய புகைப்படங்களை போடுறாங்க, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசினா தான் தெரியும், என்ன தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டால் கூட எல்லாருக்குள்ளாருமே ஒரு விதமான சோகம் இருக்க தான் செய்யும், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால் வெளியில் தோன்ற இந்த விஷயங்களை மட்டும் வச்சு நீங்கள் ஒருத்தர் முடிவு பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு வர பிரச்சனைகள் இருக்கிற அந்த பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்ப்பாங்க, கண்டிப்பாக நீங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.